என்ன இந்த வருஷம் என்னது வருஷம் ராஜ்யத்தின் ஆண்டு. யாரு ராஜ்யத்தின் ஆண்டு? தேவ ராஜ்யத்தினுடைய ஆண்டு. ஆமே. அப்ப ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீங்க தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் நாங்க கவலைப்படுகிறவைகள் எல்லாம், நாங்க துக்கப்படுகிறவை எல்லாம், நாங்க தேடுகிறவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தேடி கொடுப்பாரா? நாங்க தேட வேண்டியது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையுமே. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நாங்க தேடுறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து புரிஞ்சு கொள்ளலாம் சகோதரர்ல. You can get a picture about kingdom, God's kingdom. இல்லையா? ஒரு ராஜா இருந்தா அங்க ஒரு ராஜ்யம் இருக்கும், அங்கே ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லைக்குள்ளே சில சட்டங்கள் இருக்கும், சில கோட்பாடுகள் இருக்கும், காரியங்கள் வழிமுறைகள் இருக்கும், அது ராஜ்யம் சொல்லுவாங்க. ஆனா வேதத்துல இயேசு பிறந்த போது தேவதூதர்கள் வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. முடிவில்லாத ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்னார் கர்த்தர். நாங்க முடிவு அடைகிற காரியங்களை குறித்து தேடுகிறோம். மனுஷராக இருக்கிறபடினால அடிக்கடி வருகிற ஒவ்வொரு போராட்டத்திலும் தீர்வுகளை நாங்க கண்டுகொள்றதுக்கு நாங்க முற்படுகிறோம். ஏனென்றா நமக்குள்ளே ஒன்று சொல்றது, நமக்கு ஞானம் தேவை. இல்லையா? நாங்க ஞானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு காரியத்தை தருவோம். கர்த்தர் சொல்றார், நாங்க தேட வேண்டியது அவருடைய ராஜ்யத்தை, நீதியை மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் நாங்க எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் இல்லையா? அதனாலதான் பவுல் பின்னு கழுதும் போது சொல்றார், மாய் மாலமான மனுஷருடைய ஞானம் என்று சொல்லுகிற ஞானத்துக்குள்ளே அநேகர் போய்விட்டாங்க. அவங்க விக்கிரகங்களை ஆராதிக்க தொடங்கி விட்டாங்க, தேவ தூதர்களை ஆராதிக்கிறாங்க என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவ தூதர்களை குறித்தும் கவனமா இருங்க. இப்ப அதிகமான போதனைகள் போனவங்களும் எனக்கு ஒரு ஒரு இன்டர்வியூ பீஸ் ஒன்று வந்தது இல்லையா? டிவி ஏஞ்சல் என்ன மறைப்பான் என்ன அங்க தேவ தூதர்களுடைய காலம் கடைசி காலம் ஆயிருக்கு. அவர் நல்ல காரியம் செய்யறாங்க சோதரில், தேவனுடைய காரியத்தை குறித்து பேசுறாங்க. இங்கதான் நாங்க கவனமா இருக்க வேண்டும் இல்லையா? ஆல்வேஸ் வெரி கேர்ஃபுல் அபவுட் த காப்பி இல்லையா, நாட் அபவுட் த அதர் பிராண்ட் பட் வெரி கேர்ஃபுல் அபவுட் த காப்பி. என்ன காப்பி? காப்பியை எப்படி செய்வாங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே செய்வான். அதனால தான் வேதம் சொல்றது பாருங்க, கடைசி நாட்கள்ல வந்து ஏமாற்ற போறவனுடைய பெயர் இயேசு கிறிஸ்துடைய காப்பி, அந்தி கிறிஸ்து. என்ன கிறிஸ்து? அந்தி கிறிஸ்து இல்லையா? பிதவாகிய தேவன் அதே மாதிரி பிசாசங்கே. ஹல்லேலூயா. அப்ப அங்கே மிருகம் அதே மாதிரி தூய ஆவியானவர் போல அங்கே அந்த காரியம் வரப்போகிறது. மூன்று காரியம் அங்கே வழிபட போகுது, எல்லாம் காப்பி. அப்படினால காப்பிகளை குறித்து கவனமா இருங்க இல்லையா? இப்ப பாருங்க, நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல இந்த ஐபோன் விழுந்து உடைஞ்சிருச்சு இல்லையா? ஸ்கிரீன் உடைஞ்சு போச்சது. இப்ப நான் ஸ்கிரீன் மாத்த வேணும். நான் போனேன் கடைக்கு போகிற போது அவர் எடுத்து வச்சு சொன்னார், எது வேணும் உங்களுக்கு? என்ன எங்கள்ட ரெண்டும் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஸ்கிரீன் ரெண்டு காட்டினா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் ஒன்று சொன்னார், இது 2300 குரோனர், இங்கால இருக்கிறது 1700 குரோனர். நான் கிட்ட என்ன வித்தியாசம், இது காப்பி இது ஒரிஜினல், ஆனால் ரெண்டும் ஒரிஜினல் தான் இருக்கு. ஆமே. விலையும் குறைவு. அப்ப நாங்க என்னத்தை தேடுவோம்? உடனே போனா போகுது, பார்க்கறதுக்கு அப்பிள் மாதிரி இருந்தா காணும், சைனாட கண்ணாடிய போட்டு தாங்க அப்படின்னு தான் கேட்போம். ஏண்டா சீப்பா இருக்கு, லுக்ஸ் த சேம். அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், தேவனுடைய ராஜ்யத்தை போலவே சத்ருவானவன் ஒரு நகலை வைத்திருக்கிறான். ஆனா அப்படின்னால நாங்க மிகவும் அவதானமா இருக்கோம்னு சொல்ல, தேவ தூதருடைய காலம் என்ற ஒரு காலம் இருக்கான். இது கடைசி காலத்துல தேவ தூதர்கள் வந்து பேசுவாங்க. ஆனா அதனாலதான் பாருங்க, பரிசுத்த பவுல் என்ன சொல்லுறான்டா, சொல்றாரு தெரியுமா, தேவ தூதர்களானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் தேவன் என்னிடத்திலே ஏற்படுத்தின காட்டின அன்பை ஒன்றும் மாற்றாது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை எதுவும் பறிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அதனாலதான் சொல்றார், எனக்கு கிரீடம் இருக்கிறது.
அந்த ராஜ்யத்திலே ஒரு அரசாட்சி இருக்கிறது. அந்த அரசாட்சியிலே எனக்கு ஒரு சிகரம் முடி வைக்கப்பட போகிறது. அது எனக்கு நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இருக்கிறேன் என்றதல்ல சொல்ல, நாங்க எப்படி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதல்ல, எந்த காரியத்திலே போய் நாங்க முடிக்க போகிறோம். எந்த காரியத்துல நான் காரியத்தை போய் முடிக்க போகிறோம் என்றத குறிச்சுதான் எங்களுடைய முடிவுகளை குறித்து கவனமா இருக்க சொல்லி இருக்கிறான். முடிவுகள் தான் நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்த போகிறது. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமயப்படுவதாக. கர்த்தர் நமக்கு இந்த வருஷம் சொல்லியிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேடும்படியா. தேவனுடைய ராஜ்யம் போல இருக்கிற சத்துருவினுடைய காரியங்களை நாங்கள் தேட வேண்டாம். இந்த பூமி அழிவுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியினுடைய வேஷம் கலைந்து போக போகிறது. இந்த வேஷம் கலைகிற இந்த போலியான காரியங்களை நீங்க தேட வேணா. நீங்க தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யமே. ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை குறித்து அறிய அறிய பிசாசு எங்களோடு போராட ஆரம்பிப்பான். சிலர் இந்த வருஷம் ஆரம்பிக்கக்குள்ள வாக்குத்தத்தை நல்லா இருந்திருக்கு. ஆனா இப்ப நீங்க தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் அறிகிறபடினால உங்களுக்குள்ளே தெரியும் போராட்டம் அதிகரித்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நமக்காய் ஜெயம் தருகிறவர். அதிலே சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் இந்த வாக்கு தத்தத்தை தேவன் தந்த போது எனக்கு தெரியும் இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் சேலஞ்ச் திஸ் இயர் பட் ஹீ இஸ் கோயிங் டு வின் த பேட்டில். தேவன் ஜெயம் எடுப்பார்ன்றதும் தெரியும். அறுபடியா சமாதானத்தோட கொண்டு போகப்படுகிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை நீதியை இன்னும் அறிஞ்சு கொண்டு அதுக்குள்ள நடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாரா. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நாங்க தேவ நீதியை குறித்து நாங்க படிச்சோம். தேவனுடைய நீதியை எப்படி நடைமுறைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய நீதியை குறித்து நாங்க படிச்சோம். அஞ்சாம் அதிகாரம் மத்தேயுடைய புத்தகம் முடிச்சிட்டோம் இல்லையாமா. வேண்டாம், திருப்பி ரிவிஷன் வேண்டாம். ஹல்லேலூயா. அப்ப அது நீதிக்குரியது சகோதரர். இப்ப தேவ நீதியின் கிரியைகள் அட்டிடியூட்ஸ். அட்டிடியூட் முடிஞ்சு இப்ப நாங்க சொன்னீங்க இல்லையா, தேவ நீதிக்கு ஏற்ற கிரியைகள் நடைமுறைகள் என்ன, தேவ நீதிக்கு உரிய காரியங்கள், நாங்க வெளியரங்கமாய் உள்ளரங்கமாய் செய்யற காரியங்கள் இல்லையா. தேவ நீதிக்கேற்ற மனப்பான்மையை குறித்து நாங்க படிச்சோம். என்ன மனப்பான்மை, நம்முடைய சிந்தை தேவ நீதியை நடப்பிக்க எப்படியாய் மாற வேண்டும் என்றத ஐந்தாம் அதிகாரத்திலே நாங்க படிச்சுக்கொண்டோம். இப்ப கத்த இப்ப கிரியைகளை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நீதியினுடைய கிரியைகள் சொல்ல மாய்மாலமானதாய் இருக்கக்கூடாது என்றது கர்த்தருடைய விருப்பம் இல்லையா. அப்ப எல்லாம் யதார்த்தமான நடைமுறையிலே நம்முடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப அவர் சொல்றார், முதலாவது கிரியை என்ன சொல்லிக் கொடுக்கிறார் இயேசு. முதலாவது வசனம் வாசிங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. கதர் சொல்றார் என்ன தெரியுமா, எங்களுடைய நடக்கை என்ன, இந்த பூமியில தர்மம் நாங்கள் செய்ய வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, கட்டாயம் நாங்க தர்மம் செய்ய வேண்டும். இந்த தர்மம் என்னத்துக்காக செய்யப்படுகிறது என்றது நமக்கு முக்கியம் இல்லையா. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும் இல்லையா. தர்மம் தலை காக்குமா, தர்மம் என்னத்துக்கு தலை காக்குறது தெரியுமா, யார்ட தலையை காக்கும் நினைக்கிறீங்க. எனக்கும் அதே அநேக நாட்கள் அதை தெரியவில்லை. நாங்க நினைக்கிறோம் நாங்க தர்மம் கொடுத்தால் எங்களுடைய தலை காக்கப்படும் இல்ல சகோதரர்ல. நாங்க தர்மம் செய்தால் தர்மம் பெறுகிறவனுடைய தலை காக்கப்படும். ஹல்லேலூயா. அவன் பசியாய் பட்டினியாய் மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற போது அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறதுனால எங்களுக்கு ஒண்ணுமில்லை, அவனை நாங்க மரணத்திலே நின்று காக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தர்மம்
எதற்காக செய்யப்படுகிறது என்ற காரியத்தை அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஏன்னா நாங்க பூமியில செய்கிறது எவையோ அவை பரலோகத்திலும் செய்யப்படும். ஹல்லேலூயா. அப்போ சொல்றதுல கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றார், நீங்க இந்த பூமியில எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில நீங்கள் எவற்றை கட்டவிழ்த்து விடுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய காரியங்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய கிரியைகள் தேவனுடைய நீதிக்கும் தேவ ராஜ்யத்திலும் எழுதப்பட வேண்டியதா இருந்தா கதை சொல்ற வெளியரங்கமா காட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. என்ன வெளியரங்கமா காட்டினா என்னடா, இந்த பூமியில அவர் சொல்லிக் கொண்டு போற பாருங்க, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷனுக்குள்ள ஒரு சுவாபம் இருக்கு, கொஞ்சம் வெளியில காட்டிக்கொள்ளதான் வேணும். ஹல்லேலூயா. இது யாருடைய சுவாபம்டா, இது பிசாசுடைய சுவாபம் சகோதரர்ல. போலி இல்லையா, பகட்டான காரியங்களை செய்யறதுல பிசாசை இஷ்டம் உள்ளவனா இருக்கிறான். தேவனுக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. தேவன் போலியான ஒரு காரியத்தை செய்து நம்மை மயக்க வேண்டிய நிலையில கத்தர் இல்லை. பிசாசானவனுக்கு எப்பவும் ஏதாவது ஒரு போலியை செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு உணவு வேணும்டா வானத்துல இருந்து மன்னா விழும் இல்லையாவுமா. இது பிசாசுக்கு தெரிஞ்சிருந்தது தானே இல்லையா. எகிப்துல இருந்து வாசி பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் 4 அதிகாரம் நினைக்கிறேன். வனாந்திரத்துக்கு பிசாசிட்ட சோதிக்கிறதுக்கு பரிசுத்தாவியான கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தாவியானவர் தான் பிசாசினாலே சோதிக்க கொண்டு போகிறார். சரி, அதெல்லாம் காரியம் நீ வாசிங்க. மீதியா இருக்கிறது அல்லேலூயா. நல்லா பாருங்க, கர்த்தர் தன்னிலே தானே இல்லையா நிறைவுள்ள தேவனவர். அவருக்கு எதையும் கொண்டு எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பூமியில அவர் சில காரியங்களை வைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினாரு தவிர அவற்றை கொண்டு இன்னொரு காரியத்தை செய்ய முற்படவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசு எப்பவும் ஒரு போலியான ஒரு பிக்சரோ அல்லது ஒரு காரியத்தை உருவாக்குறதுல இஷ்டம் உள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய ஜனங்கள் பசியா இருந்த போது அவர்கள் கேட்ட போது கர்த்தர் வானத்தை திறந்து மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படி கொடுத்த தேவனுக்கு பசியாயிருந்தால், அவர் பசியாயிருந்தா அவர் தனக்குரியத வானத்தில இருந்து எடுத்துருவார். ஹல்லேலூயா. இப்ப பிசாசு என்ன தெரியுமா சொல்றது, கல்லை கொண்டு போய் கொடுத்து, கல்லை கொடுத்து சொல்றது அப்பமாய் மாற்று. பிகாஸ் டூ சம்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ டு இம்ப்ரெஸ் யுவர்செல்ஃப். ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியம் செய்ய வச்சு உற்சாகப்படுத்துற மாதிரி வஞ்சிக்கிறவன் பிசாசு. ஹல்லேலூயா. டூ சம்திங். நீ ஏதாவது ஒரு புதிதான காரியத்தை செய்து நீ ஒரு உனக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம், ஒரு பரபரப்பு வர வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். ஹல்லேலூயா. கதிர கல்லை எடுத்து அப்பமாய் மாற்றும். எப்பவுமே பிசாசுல ஒரு காரியத்தை வெளியரங்கமாய் செய்து அதிலே நமக்கு ஒரு பரபரப்பை தர்றதுக்கு விரும்புகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He tried to make us to be impressed. பாருங்க, நாம ஒரு காரியத்தை செய்து அங்களை அறியாத ஒரு சந்தோஷம் உற்சாகம் வரும் நமக்கு இல்லையாமா. ரெண்டு பேர் பாராட்டிட்டாங்கடா யாருன்னா கத்தரை அறிஞ்சிருக்கா பெருமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி சொல்லுவோம், இல்ல அது கத்தர் செய்யறது, கத்தர் செய்தார், கத்தர் செய்தாண்டு. அதனால எங்களை அறியாம எங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரப்பாங்க. ஆமே
கொடுக்கிறது மனுஷருக்கு ஒரு பரபரப்பை உருவாக்குகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், தர்மம் நல்லது நீ செய்ய வேண்டும், ஏன்னா நாம செய்யற தர்மத்தை பொறுத்து தான் நமக்கு நியாய தீர்ப்பிலேயே நித்திய ஜீவன் உண்டா இல்லையாண்டு கதை சொல்ல போறாரு சொல்லி இருக்கிறார் இல்லையாமா. கதை சொன்னா தானே நியாய தீர்ப்புல என்னத்தை வச்சு கேட்க போற, வலது பக்கம் இருக்கிறார்கள் என்ன செய்தன்னு சொல்ல போகிறார். நான் பசியாயிருந்தேன், அவர்கள் தர்மம் செய்தார்கள், இந்த பசியை தீர்த்தார்கள். அல்லேலூயா. நான் தாகமாயிருந்தேன், தண்ணீர் கொடுத்து தர்மம் செய்தார்கள். நான் ஆடை இல்லாதிருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்து தர்மம் செய்தார்கள். அப்படின்னா தர்மம் தான் சகோதரர்களே நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவது. ஆனா அந்த தர்மம் பூமியிலே பாராட்டப்பட தேவையானதாய் இருந்தா பரலோகத்துல நியாய தீர்ப்புல பாராட்டப்படாது. இத பிசாஸ் அறிஞ்சிருக்கிறான். அல்லேலூயா. நாங்க நினைக்கிறோம் யாரோ பெருமைக்கு செய்யறாங்க, இவன் அதை புழுகுறா இதை செய்யறான். இல்ல சோல, பிசாசுடைய நோக்கம் நாங்க நித்திய ஜீவனுக்குள்ளே போகக்கூடாது, நாங்க அவன் இருந்த இடத்திலே போய் தேவனை ஆராதிக்க கூடாதுன்றது அவளுடைய நோக்கம். அல்லேலூயா. இந்த நோக்கத்தின் நிமித்தம் பாருங்க, நாங்க பரவசப்படுகிற காரியங்களை அவன் பெருமிதம் படுத்தி எங்களை வஞ்சிக்கிறான். இட்ஸ் ஃபார் மீ அண்ட் யூ. நானும் ஃபீல் பண்ணுவேன் சகோதரர், நிச்சயமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சில சந்தர்ப்பங்கள்ல யாராவது அப்ரிசியேஷன் இட்ஸ் குட் திங் இல்லையா, மற்றவங்களை உற்சாகப்படுத்துறது அல்லது வாழ்த்துகிறது அல்லது அவர்களை புகழ்றது நல்லது. ஆனா புகழ்ச்சிக்காக நாங்க செய்வோமானால் பரலோகத்திலே இகழ்வான இடத்துக்கு போயிடும். ஆமே. ஹல்லேலூயா. பாருங்க எந்த பெரிய ஒரு காரியத்தை பிசாசு செய்யறான். நாங்க இதை ஒரு டிஸ்கஷன் எடுப்போம், வேதத்துல சொல்லிருக்கு எல்லாருக்கும் முன்னால செய்யாதன்னு. வேதத்துல ஏன் சொல்லிருக்குண்டா, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகாதபடிக்கு பிசாசு எங்களை வஞ்சிக்க கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க இயேசுட்ட கொடுத்து இயேசுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் கல் அப்பமாக்குறதுக்கு, பாலவனத்தையே பாலோர்ற நதியா மாற்றிடுவார் இல்லையா, நைல் நதிய ஒரு கணத்துல இரத்த கலமாய் மாற்றின கத்த, ஒரு வார்த்தையில ரத்தமாய் மாறி போயிட்டு நைல் நதி. பார்வோன் கண்ணுக்கு முன்னால எத்தனையோ அற்புதங்களை செய்த அதே தேவன் பூமியானது உருவாகும் போது தேவனுடைய பிதாவினுடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தவர். பிதா இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கும் போது வார்த்தையாக அவருடைய வாயிலே இருந்தவர். இவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். இட் வான்ட் டேக் மச் டைம் டு மேக் தி ஸ்டோன் டு பி எ பிரெட். இந்த கல்ல அப்பமாக்குறதுல அவருக்கு சின்ன காரியம். அவர் என்ன தெரியுமா சொன்னார், அல்லேலூயா. பாருங்க அந்த பெருமிதம் கொள்ளாதபடிக்கு பிசாசினாலே வஞ்சிக்கப்படாதபடிக்கு இயேசு மேற்கொண்ட காரியம் என்ன தெரியுமா, என்ன சொன்னார், அவர் பிரதியுத்தாரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால தான் பிழைப்பான் அப்பத்தினால. அப்ப இந்த வார்த்தை பொய்யா, யோசிச்சு பாருங்க. பட்டினி இருந்துட்டு தேவன வார்த்தையினால பிழைப்பான்னு பைபிளை வாசிட்டு இருந்தா சாகம் இருப்புமா, சாகம் இருப்புமா? அப்ப இயேசு பொய் சொன்னாரா? இல்ல சகோதரர்களே, ஆவிக்குரிய சத்தியத்தை சொன்னார். ஆவிக்குரிய உண்மை இல்ல, ஆவிக்குரிய சத்தியம். நம்முடைய ஆவி பிழைக்கிறது தேவனுடைய வார்த்தையினாலதான். ஆதியிலேயும் ஆவி செத்து போனது எதனால, மனுஷனுடைய கீழ்ப்படியாமை இல்லைன்னால. தேவனுடைய வார்த்தைக்கு நீ காது கொடுக்காம உன்னுடைய சிந்தைக்கும் பிசாசனுடைய சம்பாஷணைக்கு நீ இடம் கொடுத்தபடினால் விழுந்து போனாய் இல்லையா. ஏதேன் தோட்டத்துல அதே கல்வி சகோதரனே, இப்ப வனாந்திரத்துல பிசாசு அதே கல்வி ஏசுட்டார். ஏதேன் தோட்டத்துல என்ன கேட்டது, கத்தர் ஏதாவது கனிய புசிக்க வேண்டாம் என்று சொன்னவரா? இங்க கேக்குது கல்ல அப்பமாய் மாற்ற கூடாதா, க்வெஸ்சன். அங்க கேள்வி கேட்ட போது அந்த கேள்வி எப்படிப்பட்டதாய் மாறினாம், பார்க்கிறதுக்கு சந்தோஷமானதாயும் இல்லையா, இச்சிக்கத்தக்கதாயும் ருசிக்கிறதுக்கு நல்லதாயும்
அறிவை பெருக்கிறதாயும் இருந்தது என்று ஏவாள் விழுந்தால், ஆனா இயேசு கிறிஸ்து வார்த்தையை மாத்திரமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றார், நீ தர்மம் என்று சொல்லுகிற போர்வையில நீ செய்யற காரியத்துல பிசாசு உன்னை வஞ்சிக்க வேண்டாம். It's a deep revolution. Revelation. Hallelujah. கர்த்தர் ஒரு ஆழமான காரியத்தை தர நீங்க ஈஸியா எடுக்காதீங்க சோதரல. It's something God, He loves us. எங்களை தேவன் நேசிக்கிறபடினால இந்த காரியத்தை இந்த மாலை வழியில நமக்கு தருகிறா. ரெண்டு மனுஷர் சொல்லுகிறது சந்தோஷம் தான். நான் எத்தனையோ தினம் உண்மையா சொல்றேன், பிரீச்சரா இருக்கிறது கன தடவைகள்ல கஷ்டமான வஞ்சனைக்குள்ள போக பார்ப்போம். எக்ஸஜரேஷன், அதாவது பெருமிதப்படுத்துகிறதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் சொல்றேன். For the preachers, there's a challenge. Exaggeration. இல்லையா? வேதம் எக்ஸஜரேட் பண்றதை விரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் பெருமிதப்படுத்துறத பெரிதாக்குறத விரும்புறது இல்லை. ஆனா நாங்க தேவண்ட பிள்ளைகளா இருக்க அப்படினால சில நேரம் பாருங்க, ஆவிக்குரிய நன்மைக்காகவே சில நேரம் பெருமிதப்படுத்துவோம் இல்லையா. ஒரு கூட்டத்துல 25 பேர் வந்திருந்தா சொன்னா சூப்பரா இருந்த மீட்டிங். ஏன்னா எப்படியோ ஒரு 65 பேர் 70 பேர் வந்திருப்பான். சில நாம சொல்ற இடத்துல அந்த அளவுக்கு அதிலே இருக்காது. என்னத்துக்கு சொல்றோம், கேட்கிறவங்க கொஞ்சம் உற்சாகப்பட்டு இன்னும் அந்த அந்த சுவிசேஷ கூட்டத்துல இவ்வளவு பேர் வந்துட்டான். இங்க ஆண்டவர் வார்த்தை எத்தனை பேர் கேட்டாங்க, எத்தனையோ எத்தனையோ சுவிசேஷ கூட்டங்கள் சொல்றல. த மாஸ் மீட்டிங்ஸ் என்ன கலெக்ட் பண்ணுவாங்க. இயேசுவை என்ன 200,000 பேர் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு ஒன் எக்ஸாம்பிள், த மீட்டிங் இன் பெங்களூர், முக்காசு பேரும் ஏற்கனவே ரசிக்கப்பட்டவர்கள். Churches, the people from church, they have gone and they say, இத்தனை கார்ட் இத்தனை பேர் இயேசுவை இந்த கூட்டத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுக்கு சந்தோஷம்தான். 1,000 பேர் 1,000,000 பேர் ஜனங்கள் ஏற்றுக்கொள்றாங்கடா, எல்லாருக்கும் சந்தோஷம் தோதுல. ஆனா கர்த்தர் சொல்றார், கவனமாறு பெருமிதப்படுத்துறதுல. உன்னுடைய தர்மம், அதாவது நல்ல கிரியை பெருமிதத்தினாலே தேவ நீதிக்குள்ளே உன்னை நடத்தாமல் போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க அந்த வசனத்தை, 6:6. அல்லேலூயா. மனுஷர் காண வேண்டும் என்று உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா பாராட்டு தேவனை பொறுத்தவரையில் சொல்ல பாராட்டுதல் ஒரு இடத்துல கொடுக்கறதை கத்த விரும்புகிறார். Either in this earth or in heaven. எங்களுடைய பாராட்டு நாங்க எங்க வேண்ட விரும்புகிறோம், நம்முடைய பாராட்ட எங்க வேண்ட விரும்புகிறோம். இங்க 4 பேர் கை தட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி இல்லையா, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை அப்ரிசியேட் பண்ணட்டும், இட்ஸ் குட். ஆனா அப்ரிசியேஷனுக்காக நாங்க காரியம் செய்யக்கூடாது. நம்ம செய்யற காரியத்தை யாரும் வாழ்த்தட்டும் உற்சாகப்படுத்தட்டும் அது நல்லது. ஆனா யாராவது நம்மை வாழ்த்த வேண்டும் என்று செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் வொர்க் செய்யும்போது சொல்ல எனக்கு ஒரு அட்டிடியூட் இருந்தது, எனக்கு ஒரு ஹோல்டிங் இருந்தது, எனக்கு ஒரு எனக்குள்ளே ஒரு காரியம் இருந்தது. நான் ஏதாவது செய்யும்போது, அல்ல வீட்டில் காரியம் எது இன்னும் செய்யும்போது, நான் வேலை செய்யும்போதே எனக்குள்ள ஒரு மைண்ட் வரும், இதெல்லாம் பார்த்து வர்றாக்கள் அப்படின்னு சொல்லணும், உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியாது. பட் ஐ ஹேட் திஸ் ப்ராப்ளம் சம்டைம்ஸ், ஸ்டில் ஐ ஹேவ் இட். நான் அது அதோட போராடுறது வழக்கம். என்ன ஆசைப்படுவேன், ஐ ஆல்வேஸ் வாண்ட் அ குட் ஃபினிஷிங். என்ன செய்தாலும், நாங்கள் கட்டிடத்தை கட்டி பெயிண்ட் அடித்தாலும் நல்ல ஃபினிஷிங் நான் வரணும்னு நினைப்பேன் இல்லையா. அல்லது நாம் ஒரு லீஃப்லெட் கொடுத்தாலும் அதில் ஒரு நல்ல காரியமாக முடிய விடைய வேண்டும், வடியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும்னு விரும்புவேன். ஆனால் யாரும் அதை பார்த்து நம்மை வாழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற நினைவு பிள்ளை என்று எனக்கு அடிக்கடி ஆவியான உணர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா,
அதனால அவர் சொல்றாரு தெரியுமா, மக்கள் காணும்படிக்கு நீங்க செய்யணும் நினைக்காதீங்க. இங்கேயும் பாருங்க நினைவுதான், யாராவது நம்ம அப்ரிசியேட் பண்ணணும், டபுள் ஸ்பெஷல் சொல்லணும், டிஃபரெண்ட் என்று சொல்லணும். மனுஷனுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? நீ எல்லாரும் விட டிஃபரெண்டா இருக்கிறீங்க, நீங்க டிஃபரெண்ட் ஸ்டைல இருக்கிறீங்க, டிஃபரெண்ட் என்ன மேக்கப், டிஃபரெண்ட் வேரிங், டிஃபரெண்ட் எவ்ரிதிங் டிஃபரெண்ட். அதான் விருப்பம் மனுஷனுக்கு. யாராவது சொல்லுவோம் வித்தியாசமா இருக்கு, அப்படி இருக்குன்னு என்ன வித்தியாசமா இருக்கிறதுக்காக எத்தனையோ காரியம் செய்யறோம். என்ன என்ன ராஜ்மாரி இருக்க கூடாது, தாடி வளர்த்துட்டு இருந்தான் இல்லையா, இன்னொரு ஆள் மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா எங்கேயும் பார்த்தா யாரோ பார்த்து தான் ஒரு ஃபேஷன் இருக்கும் இல்லையா? ஃபேஷன்ன்றது ஒரு நாலு பேர் சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பான் இல்லையா? ஆனால் அப்படினால கதைச்சுறார் நம்முடைய நினைவுல சகோதரர்ல யாரும் பார்க்க கூடாது. இது we have to work in ourselves. இது ஒருவருக்கும் தெரியாது. கர்த்தர் தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சொல்லி கொண்டு வாரா. இது அநேகருக்கு தெரியாத மாதிரி புரியாத மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளலாம். ஆனா கர்த்தர் எங்களுடைய ஆத்மா மேல நேசமாக இருக்க அப்படின்னால நம்முடைய ஆவியிலே புதுப்பிக்கப்படும்படியாக இதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் உங்கள் பிதாவினிடத்திலே உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப பலன் வந்து சகோதரர்ல அப்ரிசியேஷன் சொல்றது உற்சாகப்படுத்துறது உற்சாகப்படுத்துதல் வேணுமெண்டா இங்க இருக்கலாம் சகோதரர்ல. நான் செய்யற தர்மத்தினுடைய பலன் ஒன்றில் இங்க கிடைக்கும் இல்லாட்டி அங்க கிடைக்கும், ரெண்டுலையும் கிடைக்காது. இங்க நான் செய்யற தர்மத்துக்கு எல்லாரும் வாழ்த்தி அதை உற்சாகப்படுத்தி பெருமிதப்படுத்தி விட்டுட்டாங்கன்னா பரலோகம் போக்குள்ள அதுல பலன் இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இந்த பலன் இல்லை. இங்க இருக்கும் என்ன பொண்ணாட போத்துவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு காரியம் செய்வாங்க. பிள்ளையா யோசிக்காதீங்க, கிவிங் எ கிஃப்ட் அண்ட் அப்ரிசியேட் இட்ஸ் நாட் ராங் திங். ஒருவரை உற்சாகப்படுத்த ஒரு 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 பரிசை கொடுக்கிறது அல்லது அவங்கள மதிக்கிறது பிரச்சனை இல்லை. மதிக்கப்படுற மனுஷன் மனநிலையை பற்றி தான் கர்த்தர் சொல்றான். எங்களை மதிக்கிறவங்களை பற்றி சொல்ல இல்லை கர்த்தர். எங்களை மக்கள் பாராட்டுறதை குறித்து அவர் சொல்றது இல்லை. பாராட்டுறது பாராட்டட்டு, ஆனா பாராட்டுதலுக்காய் என்னுடைய கிரியை இருந்தா தேவனிடத்திலே பலன் இருக்காது. அல்லேலூயா. அப்ப பாராட்டு படுகிறவரை பத்தி தான் கர்த்தர் காய்ச்சிட்டு இருக்கிற. பாராட்டுகிற கூட்டத்தையோ பெரிய காய்க்கிறவங்களையோ குறிச்சு அவர் ஒன்னும் சொல்லல. அது பிழையும் அல்ல. நாங்க அதுல விழுந்து போக கூடாது. நீங்க கேட்டீங்கடா இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராமர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கைதட்டல் சகோதரில் ஒரு போதை மாதிரி. அவங்களுக்கு கைதட்டாம போயிட்டாங்கடா அவங்களுக்கு அதோட போயிடும். மோடல்ஸுக்கு இப்படியான காரியங்கள் பிரச்சனை, பாப் ஸ்டார்ஸுக்கு பிரச்சனை, ஆக்டர்ஸுக்கு பிரச்சனை, பொலிட்டீஷியன்ஸுக்கு பிரச்சனை, ஏன் ப்ரீச்சர்ஸுக்கு பிரச்சனை. சில ப்ரீச்சர்ஸுக்கு அந்த அளவு கூட்டம் இல்லாட்டி சேமனே வராது தெரியுமா உங்களுக்கு. இந்த அளவு பெரிய சில ப்ரீச்சர்ஸ் புட்டிங் லிமிட்ஸ் என்ன, இந்த அளவு மைதானம், இத்தனை பெரிய காரியம், இத்தனை வீடியோ, இத்தனை காரியம், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க நாங்கள் வருவோம். சோ மெனி ப்ரீச்சர்ஸ். அப்ப என்னத்துக்காக நாங்க செய்யறோம்? நல்லா இருக்கும், கூட்டம் லட்சக்கணக்காய் வந்தவங்களா இருக்கும், பெரிய காரியங்கள் நடந்தா இருக்கும், ஆனா அவங்களுக்கு மேலுக்கு ஒன்றும் இருக்காது, பரலோகத்துல அவர்களுக்கு இருக்காதுன்னு கதை சொல்றாங்க இல்லையா? பாராட்டுதல அல்லது பெருமிதத்தை நாங்க விரும்புகிற ஆக்களா இருந்தா சின்ன காரியங்கள்ல திருப்தி ஆக மாட்டோம். We are not going to be satisfied. நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம். அஞ்சு பேர் இருந்தா, பத்து பேர் இருந்தா, இருபது பேர் இருந்தா சில நமக்கு சரி வராது. எனக்கு எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், ஐ நோ ஹிம் பர்சனலி. இந்த மைக் டியூனிங் சரியில்லைண்டா மைக்கை வச்சுட்டு உள்ள போயிடுவார், மைக்கால ரிவன்னுவார், மைக் வந்திருக்கும் இருக்கு. இந்த மைக் என்ன, அவர் வந்து ரசிக்கப்படும் முதல் ஹீஸ் எ பாப் சிங்கர், வெரி 12 ஸ்ட்ரிங்ல எந்த காலத்துல கிட்டார் பிளே பண்றாரு. 12 ஸ்ட்ரிங்ஸ் பொதுவாக ஆறு தான் இருக்கு, இவர் 12 பிளே பண்ணுவார்.
என்ன இவருக்கு டியூனிங் சவுண்ட் இதெல்லாம் he knows that he is a professional ஆனபடியா சவுண்ட் அவர் ப்ரீச் பண்ண நேரம் வரலாட்டி துளஞ்ச அன்னைக்கு ஃபீட்பேக் வந்ததோ மைக் வேற இருக்கு ஆனா அவர் பேசினா பேய் பயப்படும் அவர் ப்ரீச் பண்ணக்குள்ள பிசாசு ஓடும் எல்லாம் இருக்குது சகோதரில் அல்லேலூயா பாண்டவர் மக்களுக்கு முன்னால நீ எப்படிப்பட்டதா இருக்கணும் என்று நினைக்கிற நினைவு பரலோகத்திலே உனக்கு பலன் தரும் பலன் தராமையும் போகும் யூ ஹாவ் டு டிசைட் ஹல்லேலூயா அப்ப ஆண்டவர் அதனால என்ன சொல்றாரு ரெண்டாவது வசனம் முயற்சி எடுக்க வேண்டாம் அவங்க எங்களுக்கு முன்னால என்ன இவர் இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் இப்படி 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 எல்லாம் சொன்னா தா என்னுடைய இருதயம் ஆறுதல் அடையும் ஆண்டவர் சொல்ல அதை குறித்து எச்சரிக்கார் மற்றவங்க வாழ்த்துறது பிரச்சனை இல்லை சோர்ல இவர் வாழ்த்தலாட்டினார் நீங்க பார்த்துருப்பீங்க என்ன த டேஞ்சரஸ் திங் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது சபையில ஆக்கள் என்ன ஏதாவது செய்தா நான் வாழ்த்துவேன் அப்ரிஷியேட் பண்ண வந்தாங்க எல்லாரும் கழுவுனாங்க எல்லாம் செய்தோம் என்ன கூட்டணம் கழுவுனோம் சிரமதானம் செய்தோம் எல்லாம் அழகா இருக்குன்னு சொல்லக்குள்ள என்ன அறியாம ஆரம்ப நாட்கள்ல அறியாம பேர்களை சொல்ல தொடங்கிடுவான் இவர் வந்தா இவரும் தான் அதுல ஒரு ஆளை சொன்னா விட்டுட்டீங்கன்னு வைங்க ஒரு பேர் வரா விட்டுரும் நமக்கு எல்லாம் ஞாபகம் வராது இல்லையா ஒரு பேர் வரலாட்டி அந்த ரொம்பவும் பாக்கி இல்லாது அதுக்கப்புறம் அப்புறம் நான் அறிஞ்ச உடனே இது செய்தது அவங்களுக்கு பலன் அளிக்கத்தக்கதாய் அவர்கள் வந்ததை சொல்லுவோம் அவர்களை வாழ்த்துவோம் பேரை சொல்லாவிட்டா குழப்பமும் இல்லை அல்லேலூயா அது அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா நம்ம இங்கே சொல்லி அவங்களை அப்ரிசியேட் பண்றதுனால இல்ல பிழையில சகோதரே ஆனா பாருங்க யாரோ நம்மள வாழ்த்தலண்டா அவங்களுக்கு பிரச்சனை வருதுல்ல அவங்களோட இருதயம் அதுல பாதிக்கப்படுற சூழ்நிலையில இருக்கு அவருடைய அர்த்தம் நம்மை பெரிதாக வாழ்த்து வேணும்னு எதிர்பார்க்கிறான் ஆமே ஹல்லேலூயா சந்தோஷமா இல்ல சொல்லல பிரதர் நான் மறந்துட்டா சிச்சி அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா ஆனா பிரச்சனை அது என்னன்னு நம்மள பேர் மட்டும் அவருக்கு வரல என்னன்னு அவருக்கு வரல ரெண்டு மூணு தடவை அந்த பிரச்சனையில போய் என்னையால ஏலாம அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கேன் ஆண்டவரே மன்னிச்சு விடுங்க அவையான உனக்கு உணர்த்தினது உனக்கு தேவை நீ ஏன் பேரை சொல்லி வாழ்த்த போன விட்டுரு ஆனோடையா இத விட்டுறது நல்லது ஹல்லேலூயா சொல்ற தாரை ஊதாதே தாரை ஊதுற என்றா என்ன விளம்பரப்படுத்த வேண்டாம் டோன்ட் புட் சம்படி டு மார்க்கெட் யூ உங்களை வாழ்த்துறதுக்காக அல்லது என்ன வாழ்த்துறதுக்காக ஒருவரை ஏற்படுத்தி அந்த வாழ்த்துதலுக்காகவே காரியம் செய்யாதீங்க ஏனென்றா அதை கர்த்தர் விரும்பவில்லை அப்ப எப்படி செய்யட்டாம் சொல்ற அல்லேலூயா அப்ப கர்த்தர் நமக்கு வழியாய் பலன் அளிக்கணும் பாருங்க எப்படி எண்ணத்துல பாக்குறவரா கர்த்தர் கர்த்தர் நம்மளை எண்ணத்துல பாக்குறவரா நாங்க எங்க இருந்திருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் கர்த்தரை பொறுத்தவரையில அந்த ரங்கத்துல இருக்கிறோம் எந்த ரகசியத்துல இருக்கிறோம் சொல்ற ஐ எம் டெல்லிங் யூ அகைன் நாங்க எவ்வளவுதான் எவரோட ஓப்பனா இருக்கிறோம் எவருடைய வாழ்க்கைய செலவழிச்சு கொண்டிருக்கோம் சொல்லுவோமோ நமக்குள்ள ஒரு அந்தரங்கம் இருக்கு அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் யாரா இருந்தாலும் தே ஹாவ் அ சீக்ரெட் இன்சைட் என்னோட யூத் கேம்ப்ல இதை குறித்து நான் பேசுறேன் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டா அல்ல ரெண்டு மூணு வச்சுருவாங்க இல்ல என்னைக்கு அதை எல்லாம் இவருக்கு சொல்லிட்டேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்டது ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹாவ் இன் த ஃபேஸ்புக் 800 எல்லாம் வச்சிருக்கான் 1200 வச்சிருக்கான் 1500 அதுக்கு மேல இருக்கலாம்னு சொல்றான்
ஒரு பிரச்சனை வந்தா அதுல இருக்கிற எந்த ஃப்ரெண்ட் உண்ட ரகசியத்தை அறிந்திருக்கிறார்? Who knows your secret? Nobody. But you call them as a friends. கத்தர் ஒருவரே நம்முடைய அந்தரங்கத்திலே நம்மை பார்க்கிற கத்தர். ஹல்லேலூயா. அடிக்கடி எங்களுக்கு வார போராட்டம் என்ன தெரியுமா சொல்லு, கத்தருடைய சுவாபமும் கத்தருடைய வல்லமையும் எப்படிப்பட்டது என்றதை நாங்க உணராம இருக்கிறபடினா we don't realize. நாங்க எத்தனையோ ஆவிக்குரிய ஜனங்கள் இன்னைக்கு கத்தர் என்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க, ஒரு புள்ளி விவரம், ஆவிக்குரிய திருச்சபைகள்ல இருக்கிற 80% ஜனங்களுக்கு இன்னும் உணர்வில்லையாம் தங்களோடு ஆவியானவர் இருக்கிறார். இது உண்மை சொல்றவங்கள புள்ளி விவரம். நம்மள்கிட்ட தான் நாம சொன்னோம் அவர் இருக்கிறார்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஆனா அவர் இல்லாத பொழுதுதான் நாம நடப்போம் இல்லையா? அவருடைய இது யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக இல்ல, இது யதார்த்தம். என்னடா அடிக்கடி நாங்க மறந்து போறோம், தேவ ஆவியானவர் என்னோட இருக்கிறார். தேவ ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றாரு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எங்களுக்கு ஞாபகம் வருது எங்க சிந்தையில, தேவ ஆவியானவர் என்னோட இருக்கிறார், என்னுடைய கத்தர் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய காரியங்களை அந்தரங்கத்தையே பார்க்கிற கத்தர் அவர். ஹல்லேலூயா. நம்மை எப்படி அடையாளப்படுத்துற, எங்க இருந்து எடுத்தவரா நம்மள, எங்க இருந்து எடுத்தவரா பக்கத்தில் நம்மள, எங்க இருந்து எடுத்தவரா அந்தகாரத்தில் இருந்து எடுத்தா. ஹல்லேலூயா. அப்ப அந்தகாரத்த இருள் மாத்திரமல்ல ரகசியங்கள்ல மூடப்பட்டிருந்தங்களை தேவன் வழியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர் அவர், அவர் ஆச்சரியமான ஒளியானவர், நம்மை அந்த ரங்கத்திலே காண்கிற கத்தர் அவர். ஹல்லேலூயா. He is not interested about what brand I am wearing. நமக்கு எல்லாம் அதான் இன்ட்ரெஸ்ட். நான் எல்லாம் கடைக்கு போனா நல்ல பிராண்டா இருந்தாலும் முன்னுக்கு எழுதியிருக்கான்னு தான் பார்க்கலாம். என்ன நல்ல பிராண்ட் ஷர்ட் சீப்பா அல்லது சேல் போகுது ஒன்று வேண்டும் ஒன்று போயிட்டு பார்த்தா முன்னுக்கு பெச்சடிக்கல. என்னத்துக்கு என்ன 700 ரூபாய்க்கு வண்டி போட்டா யாருக்கு தெரிய போகுது, இதுல இருந்தா தெரியும். That is our attitude. இதான் நம்முடைய சிந்தை சகோதரர்களே. ஆனா கர்த்தருடைய சிந்தை, He is not interested about the brand we are wearing outside. He is interested about His breath. தேவன் வெளியில இருக்கிறத குறிச்சு இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற அவரோட ஜீவ சுவாசத்தை குறித்து கரிசனையா இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு அவர்றதெல்லாம் கரிசனையா இருக்கிறார். பூமியினாலே படைக்கப்பட்ட சரீரத்தை விட அவர் தன்னிடத்தில் இருந்து போன ஆத்மாவையும் ஆவியையும் குறித்து கரிசனையா இருக்கிற கர்த்தர். நம்முடைய சிந்தையை குறித்து நம்முடைய மனதை குறித்து அவர் கரிசனையா இருக்கிறார். அந்தகாரத்திலே உன்னை காண்கிற கர்த்தர் வெளியில உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு உன்னுடைய காரியங்கள் கீப் இட் வெரி கீப் இட் இன் லோ ப்ரொஃபைல். ஹல்லேலூயா. அதுக்காக குசுத்து ரகசியம் இல்லை. அவர் சொன்ன வார அட்டிடியூட் சகோதரர்ல வலது கை கொடுக்கறதுக்கு தெரியாம இருக்குமா சொல்லுங்க. எனக்கு எல்லாமே மூளையில இருந்தா போகும், மூளை ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்ப வழக்கை என்ன செஞ்சது, இடக்கை என்ன பண்ணது, எதை கொடுக்குதுட்டு மாமிச ரீதியா சரீர ரீதியா அவர் பேசல, ஆவிக்குரிய ரீதியா சொல்றார். அந்த அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளுங்க தர்ம காரியங்கள்ல, அல்லது யாருக்காவது நன்மை செய்கிற காரியங்கள்ல அதுல நடந்து கொள்ளுங்க. ஆனா சில பாலையில பாருங்க, நீங்க செய்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், என்ன கத்தர் அதுல ஒரு காரியம் செய்யிருக்கா. யூ ஜஸ்ட் டெல் த விட்னஸ், கிவ் த க்ளோரி டு காட். தேவன் அதனாலே மகிமைப்பட்டாருண்டு நம்முடைய இருதயத்தினாலே சொல்வமா இருந்தா அது நம்மை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா.
Why we are doing? எங்களுடைய எல்லா ஹண்ட்லிங்கும் எங்களுடைய கிரியைகள் எல்லாம் ஏன் செய்கிறோம் என்ற ஒரு உணர்வை அடையும்படியா இந்த வார்த்தை எங்களை சேலஞ்ச் பண்ணுது சோதரில். Why I am doing? Why I am helping you? நான் ஏன் உங்களுக்கு உதவி செய்கிறேன்? நான் ஏன் உங்களுக்கு பரிசு பண்றேன்? நான் உங்களுக்கு அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பார்க்கிற விதம் இப்படிதான், எனக்கு பரிசு எந்த அளவு விலையா வன்றாங்கன்னு இல்ல, எனக்கு பரிசு கொடுக்கறத நான் பெருசா நினைக்கிறேன். ஏனென்றா சின்னனோ பெருசோ என்னை நினைச்சிருக்கிறாங்க. The thought behind the gift is more important than how expensive that gift is. பெரிய காசுள்ள ஒரு காரியத்தை கொண்டவே பார்க்கணும். சின்னனா உண்மையா மனதார தந்தா அதுதான் மேன்மையானது சோதரே. எங்களுடைய சிந்தை, நம்முடைய கிரியையின் பின்னணி என்ன? நம்முடைய கிரியையின் பின்னணியை தான் கர்த்தர் பார்க்கிறார். அந்த ரங்கம் பின்னாலே இருக்கிற காரியம், அவருடைய நோக்கம், அவருடைய பர்பஸ், why we are doing, why we are doing, because we have to do, then you don't get the reward. கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் நிமித்தம், அல்லது குறை சொல்லிடுவாங்கன்ற நிமித்தம், அல்லது சம்பிரதாயத்தின்படி எல்லாரும் கொடுக்கறாங்க நானும் கொடுக்கறேன், இல்ல சொல்றேன் கதை சொல்ற, உன்னுடைய செய்கையின் கிரியையின் பின்னணியே என்னுடைய கணக்கில் வைக்கப்படுகிறது. I always count what the purpose of doing things. என்ன காரணத்துக்காக ஒரு காரியத்தை செய்யறோம்? ஒரு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறோமா? What the purpose? நமக்கு நல்லா தெரியும் சோதரே, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா புத்திக்கு தெரியும் நாங்க ஏன் செய்யறோம். We know that. அது நமக்கு மாத்திரம் தான் தெரியும். செல்லாம் பாருங்க, ஒரு பெரியவரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்களுக்கே தெரியும் இன்னொரு நாளைக்கு ஒரு உதவிக்கு அவர்கிட்ட போகலாம். Think about the politician. அதுக்காக ஒரு பெரியவரை சாப்பாடு கொடுக்கிற பிள்ளை என்று சொல்லவும் இல்லை, கொடுக்காம விடவும் வேண்டாம். But the thought behind is very important. என்ன காரணத்தை காய் செய்கிறோம்? என்ன காரணத்தை? அன்பின் நிமித்தம் செய்யறோமா, அல்லது ஒரு தர்மத்தின் நிமித்தம் செய்யறோமா? கர்த்தர் அதை பார்த்து தான் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன் செய்தோம், ஏன் செய்தோம்? சில பேர் என்ன வேதம் சொல்லுது எடுத்து பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் நினைக்கிறேன், பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது, சில வயிற்றுக்காயம் செய்யறாங்க இல்லையா? வாசி பிலிப்பியருடைய நிருபம், அநேக வேத இதை விட முதலாவது அதிகாரத்தில் வாசிங்க, 14 இருந்து வாசியம்மா. எப்படி எல்லாம் பிரசங்கிக்கிறாங்க? எல்லா விதமாவும் செய்யலாம் சொல்ல, ஆனா எது பலன் அளிக்கும் என்றதான் முக்கியம். What is the purpose? என்ன, எப்படி பாருங்க, என்னத்தை செய்யறாங்க? தேவனுடைய வார்த்தையை தான் செய்யறாங்க. என்னத்துக்காக செய்யறாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்காக தான் செய்யறாங்க இல்லையா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, ஆனா அவருடைய நோக்கங்கள் வித்தியாசமா இருக்கு என்று போல் சொல்ல வருகிறார். அநேகருடைய நோக்கம் பின்னால போல இல்லையா? ஆனா கர்த்தர் எப்படியா இருந்தாலும் அவருடைய கிரியை நடப்பிக்கிறாராம். பாருங்க, முதல்ல சொல்றார், தான் கட்டப்பட்டு இருக்கிற நிமித்தமாய், தன்னுடைய சாட்சி நிமித்தமாய் அநேகர் இரத்த சாட்சியாய் மறிக்கிற அளவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? 14 அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றோம்? சிலர் பொறாமையினாலும், பாருங்க, விரோதத்தினாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். இவர் என்ன சுவிசேஷம் சொல்றோம், நானும் சொல்றேன், ரெண்டு சுவிசேஷம். அவர் கண்ணால் ஆத்துமாட்டா என்ன டெட்டு மாத்துமா என்று சொல்றது. எங்கட சர்ச் தான் பெரிய சர்ச் இல்லையா? எந்த கூட்டம் தான் பெருசு?
என்ன டைப் இருக்கிற மைக் தான் நல்ல மைக் இல்லையா? எதனால? விரோதத்தினாலும் செய்யறாங்க, எல்லாம் எல்லா விதமாய் செய்யறாங்க. ஆனா தேவன் நோக்கத்தை குறித்தே ஆசையாய் காத்திருக்கிற கர்த்தர், அந்த காலத்திலே எங்களை காண்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நன்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள், சிலர் என் கட்டுக்களோடு கவலைப்பட்டு சொல்ற என்ன தெரியுமா, சிலர் என்ன தெரியுமா, சுத்த மனம் இல்லாம என்ன கஷ்டப்படுத்தணும் சுவிசேஷம் அறிவிக்கலாம். எப்படியும் இருக்காங்க, என்ன இருக்கிற நாலு சுவிசேஷம் கெடுக்கணும் சுவிசேஷம் சொல்றாங்களே இருக்கிறாங்க பவுல் சொல்றா. என்ன எந்த கட்டுகளோட பாருங்க, நான் சிறையில இருக்க, மரணத்துக்கு ஒப்பி வைக்கப்பட்டிருக்க, அப்படி இருந்தும் அவங்களுக்கு பரிதாபம் வர்றதில்ல, என்னையில எனக்கு இன்னும் உத்தரவு வரட்டும் சுவிசேஷம் அறிவிக்கலாம். எப்படி அந்த சுவிசேஷமா இருக்கு? அப்ப நோக்கம், தேவனுடைய நோக்கம் அறிந்திருக்க வேணும். ஏன்னா தேவன் நோக்கத்தை பார்க்கிறவர் சொல்றார் பாருங்க, எல்லாம் சொல்லிட்டு கர்த்தருடைய அந்த முதிர்ச்சி சவரல, தேவ ராஜ்யத்தினுடைய கிரியை அவர்ல முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்படின்னா வாசிங்க, ஹல்லேலூயா, அவருடைய முதிர்ச்சி நமக்குள்ள வர வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். யாரும் என்ன செய்யறாங்க எப்படி செய்யறாங்க இல்ல, ஆனா நம்முடைய தேவ ராஜ்யத்துக்குரிய தேவ நீதிக்குரிய கிரிகைனுடைய நோக்கத்தை கர்த்தர் அறிகிறார் என்று அறிந்து நாங்க செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா? நம்ம காணிக்க போட்டா என்னத்துக்கு காணிக்க போறோம், கட்டளையா அல்லது சம்பிரதாயமா அல்லது மற்றவர்களுடைய வாழ்த்துக்காம், எல்லாம் கத்தர் அறிவார். கத்தர் சொன்னார் என்ன தெரியுமா, இவன் எல்லாம் லட்ச லட்சமா போட்டான், அவன் ரெண்டு காசு போட்டால் ரேஷியோ. அவர் வீரத்தை குறித்து கேட்டார தவிர விலையை பற்றி பேசவே இல்லை. இவர் தன்னுடைய எல்லாவற்றிலும் இருந்து கொடுத்தாள் என்றா, அவள் இருக்கிறத கொடுத்தால் சந்தோஷமாய் கொடுத்தான். ஹல்லேலூயா. அந்த பரிமள தைலத்தை கொண்டு அந்த அவள் உடைத்த போது சொல்றே, அநேகர் வேற விதமா பார்த்தாங்க, கத்தர் பார்த்த விதம் வித்தியாசம் இல்லையா? கத்தர் சுயநலவாதி மாதிரி இருக்கு. என்னடா ஒரு ஒரு பெண்ணுக்கு அவளுடைய வருஷத்து ஊதியத்துல விலையாம் அந்த பரிமள தைல குப்பி, அந்த பரணி அலபாஸ்டர் இல்லையா? அது ஒரு வருஷம் முழுவதும் உழைக்கிற மாத்திரம் இல்ல, அவருடைய திருமண நாளுக்கு அவங்க ஆயத்தப்படுத்தி வைக்கிற காரியம் உடைக்குள்ள சொல்றாங்க பாருங்க. கத்தரோட இருந்துட்டே அந்த நோக்கத்தை அறியாம சொல்றாங்க தெரியுமா, இதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. பாருங்க, ஏழைகளின் நண்பன் இயேசு, திக்கட்ட பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரித்தவர் இயேசு, ஒருவரையும் தன்னை விட்டு திரத்தி விடாத கத்தர் அவர். பிச்சைக்காரன் எப்பயும் இருப்பான், உலகம் அழியும் வரை இருப்பான், நியாய தீர்ப்பு வரை இருப்பான். ஆனா நான் முடிய போகுது, எனக்கு அதை செய்தால் ஏனண்டா, நீ செய்கிற காரியத்தினுடைய நோக்கம் அவள் அதை இயேசு சொல்றார், அவள் எனக்கு மரணத்துக்கு உரிய எல்லா சடங்களுக்கு தக்கதாய் ஒரு காரியத்தை செய்தால் அந்த பின்னணியை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னா, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ இவளுடைய நாமம் அறிவிக்கப்படும். That is a blessing. Why she gave? இப்ப உள்ளங்களா, அவன் கொடுத்ததுடைய ஆசீர்வாதம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுற இடம் எல்லாம் சொல்லப்பட இருக்கிற காரணம் அதனுடைய பின்னணி. அப்ப நாங்க பின்னணியை கத்தர் பார்க்கிறாரு, நல்லா ஞாபகம் சொல்றேன். தேவ ராஜ்யத்தினுடைய கிரியையினுடைய பின்னணியை கர்த்தர் கவனித்து ஆசீர்வதிக்கிறவர். பாருங்க, இயேசுவை பற்றி சொல்ற இடம் எல்லாம் அந்த மரியாதை, அந்த மரியா மதுலேனால பற்றி பேசுறாங்க இல்லையா? பேசி பேசி குற்றமாண்டாலும் இயேசுவோட தான் அவளை வச்சு பேசுறாங்க.
அவளோட தான் வாழ்ந்தா இருந்து ஒரு புது தியரியை கொண்டிருந்தா கூட அவளை இயேசுவோடு தான் அணைக்கிறாங்க. இயேசுவை பார்க்கப்படும் அதுலதானே இந்த இந்த டாவின்சி கோட் வந்தது. அவளுடைய காரியத்தை இயேசு இவ்வளவாய் மகிமைப்படுத்தினபடியா தான் இந்த டாவின்சி கோட்ல அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கான். கர்த்தர் இயேசு அன்றைக்கே சொல்லிட்டார், எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் அவளோட பேரும் சொல்லப்படும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் எத்தனையோ காரியம் செய்தாங்க சொல்லல, ஆனா வேதத்தில் அவருடைய பேரும் இடம் பெறல, அவர்களை இயேசுவோடும் வைத்து பேசவில்லை. எத்தனையோ பேர் என்ன யோசிப்பாங்க, யோபு யாரு மனைவிக்கு பேர் என்ன, யோபுட மனைவி. அல்லேலூயா. அங்க ஒரு பெண் கண்டாரு, கிணத்தடியில கண்ட பெண், சமாரிய பெண், அவ்வளவுதான். ஒருத்தி தொட்டாலே மகிமை அவளிடத்தில் வந்தது. யார் அவள்? 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரி. ஆனா இவளோட பேர் எழுதப்பட்டிருக்கு, இது மகிமை. ஏனென்றா கர்த்தர் பின்னணியை பார்த்து நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன், நோக்கத்தை பார்த்து. What is the purpose of giving? What is the purpose of doing? What is the purpose of caring? சில பேர் சகோதரர்களே கேர் பண்றது கூட தங்களுடைய தன்னலத்துக்காக தான். பிவேர் ஆஃப் இட், கவனமா இருங்க. நம்ம அன்பு காட்டுறது கூட அவங்களோட சுயநலத்துக்காக. என்னோட 4 பேர் இருக்கணும், என்ன 5 பேர் என்னைய சொல்லணும், நான் திரும்பினா 2 பேர் என்னோட திரும்பணும், இதுக்காகவே நேசம் காட்டுவான். நோக்கத்தை அறிகிறார் கர்த்தர் இல்லையா. அப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றார், எங்களுக்கு பவுலுடைய பாருங்க கட்டப்படக்குள்ள அவருடைய ராஜ்யத்தின் கிரியாவிட்ட இருக்க அவர் சொல்றாரு என்ன தெரியுமா, சில பேர் அநியாயத்தினால்தான் சுவிசேஷம் அறிவிக்கிறான், சில பேர் எனக்கு கரைச்சல் தரணும் சுவிசேஷம் அறிவிக்கிறான், சிறையில இருக்கிற என்ன இன்னும் துன்பப்படுத்தும் அப்படிதான் சொல்ற, இன்னும் துன்பப்படுத்தணும் சொல்றான். ஆனாலும் ஒன்றை பற்றியும் யோசிக்காதீங்க, கர்த்தர் நம்முடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார் என்ன தெரியுமா, உங்களை எங்க தேவன் சந்திக்கிறாராம் அந்த காலத்திலே சந்தித்திருக்கிறார். நமக்கு நம்மை குறித்து பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற அடையாளம் என்ன, அந்தகாரத்தில் இருந்து அதிசயமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை சொல்லும்படிக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட இல்லையா ராஜரீக அவருடைய ஜனங்களாய் அவருடைய ஆசாரியர்களாய் நாங்கள் இருக்கிறோமா. அல்லேலூயா. அப்ப அது நோக்கம் என்ன தெரியுமா, அந்தகாரம் நம்ம நாங்க நினைக்காத எங்களுடைய சீக்கிரட்டுக்குள்ளதான் எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. யுவர் தாட் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதனால நான் பாருங்க வெள்ளி இறங்குமா பாருங்க, நான் திரும்ப வந்து அந்த ஆவிதை பற்றி சொல்றேன். ஒரு சிக்கலான கரெக்டர், ஒரு பெக்குலிய கரெக்டர். என்ன நான் இருந்து ஒரே யோசிக்கிறேன், ஏன் இந்த வேத புத்தகம் முழுவதிலேயே இப்படி ஒரு முரண்பாடான ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் என்னுடைய இருதயத்துக்கு பிரியமான தாசன் என்று சொன்னான். மோசே எவ்வளவு நல்லா சும்மா போய் இவரையும் சவுல பார்த்தாலே, சவுலே எவ்வளவு நல்லா இல்லையா, அம்மா சவுல எவ்வளவு நல்லா வெளியரங்கமா பார்த்தான். என்ன அது நல்லா ஒரு பிரேம்குமாரங்கள் படிப்புக்குள்ள ஒரு சொன்ன வெளியரங்கமா பாக்குறதுக்கு ரெண்டு நான் நல்ல எக்ஸாம்பிள் தரேன், நீங்க டிசைட் பண்ணுங்க. ஒருவர் என்ன சுருட்டு குடிக்கிறவர், தண்ணி போடுறவர், என்ன பொம்பளை 2-3 பொம்பளையோட இருந்தவர் இல்லையா. இன்னொருவர் 2 லீடர்ஸை பற்றி கேட்கிறாங்க, வேர்ல்ட் உலகம் கண்ட 2 லீடர்ஸ். இன்னொருவர் இருக்கிறார், சிகரெட்டு குடிக்கிறதில்ல, தண்ணியும் அடிக்கிறதில்ல, பொம்பளையோடையும் போய் ஒன்று காரியம் செய்ததில்லை, எல்லாம் நல்லா இருந்தவர். இவரில் யாரு நல்ல மட்டும் நாங்கள் சொல்லுவோம், இவங்க இவரில் யாரு நல்ல ஒன்று சொல்லுவோம், என்ன சுருட்டு குடிக்காம தண்ணி அடிக்காம பொம்பளை சேட்டை விடாம இருந்தவர் தான் நாங்கள் நல்ல பண்ணுவோம். யார் தெரியுமா அவர், அவர் ஹிட்லர். சுருட்டு குடிச்சவர், தண்ணி போட்டவர் வின்ஸ்டன் சர்ச்சில். 2 லீடர்ஸ் செகண்ட் வேர்ல்ட் வார்ல உலகம் பார்க்கற விதம் இல்லை. பாருங்க ஹிட்லர் இவ்வளவு மோசம், சர்ச்சில் இவ்வளவு நல்லா. கர்த்தர் பார்க்கறது நம்முடைய பின்னணி சகோதரர்களே, நம்முடைய வேஷம் அல்ல. அல்லேலூயா. அப்ப அந்த காலத்துல இதை நாங்க அறிஞ்சு கொள்வோமா இருந்தா தேவராஜ்யத்தின் நீதியின் கிரியங்கள்ல நிதானமானதா இருக்கும். பவுல போல இல்லையா,
யோசிச்சு பாருங்க, தாவீது நீ போய் கட்டத்துக்கு கட்ட இத மனசுல வச்சுட்டு ஒரு தாவீது ஹிஸ்டரியை வாசிச்சு பாருங்க, தாவீது சரித்திரத்தை போய் வாசிச்சு பாருங்க. அவனை போல ஒரு சிக்கலானதும் குழப்பமானதும் இல்லையா கேடு கட்டதும் ஒருவனும் இல்லை. சொல்ற இருதயத்துக்கு பிரியமானவன் ஏன் தெரியுமா, அந்த ரங்கத்துல அவன் கத்தரோட எல்லாம் ஓப்பன். கத்தர் காண்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்ல, ஹவு மச் வி ஆர் ஓபன் டு காட். நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்க போக்குல எவ்வளவு நாங்கள் திறந்த முகமாய் எங்களுடைய பலவீனங்களை குறித்து கத்தட்ட பேசி ஆராதிக்க போறோம். இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் வர்ஷிப். தாவீதுடைய வர்ஷிப்பை தான் கத்தாவே நான் கேடு கட்டவன், எனக்கு இது தகுதி இல்லை, என் தாயுடைய கற்பத்தில் நான் பாவத்தில் தான் நான் பிறந்தேன், ஆண்டவரே இது எனக்கு இருக்கிற பிரச்சனை, என்னுடைய பலவீனம் இதெல்லாம் எப்படி இருக்கு, இதுக்குள்ள நீ என்ன ஏன் தெரிஞ்சு கொண்டீர், எனக்கே இந்த கிருபை, நீ ஏன் ஆசீர்வதிக்கிறேன். நல்லா நினைச்சு கொடுங்க, கத்தருக்கு எல்லாம் தெரியும், அது ஒரு பக்கத்தை வச்சு கொடுங்க, அது அவர் கண்டுபிடிச்சு கொடுவார். ஆனா கத்தருக்கு எவ்வளவு நான் தெரியப்படுத்துகிறேன் என்ன பற்றி, இஃப் ஐ நோ மீ ஒன்லி I can tell about myself to God. என்ன நான் அறிஞ்சிருந்தா தான் கத்தரில் சொல்லலாம், நான் இவ்வளவுத்துக்கு குழப்படி இவ்வளவு கட்டது இவ்வளவு கூடாது இது என்னுடைய காரியம். கத்தர் பலவீனத்திலே பலத்தை வைக்கிற தேவனவர். Hallelujah. But we never say anything about ourselves. எங்களுடைய வீக்னஸ், எங்களுடைய பிழைகளை, எங்களுடைய காரியங்களை ஒத்துக்கொள்ளாதபடிக்கு தேவனத்தில் போய் செய்கிற ஆராதனை அது தேவனுக்கு ஏற்றதல்ல. சொல்ற உன் இருதயத்தை ஒழிச்சிட்டு என்ன நீ ஆராதிக்கிறத குறிச்சு நான் இன்ட்ரெஸ்டட். We are doing a worship, good worship, long worship, nice worship, but it's not accepted by God. ஏனண்டா நாங்க எங்களை பற்றி பேசுறதில்ல, கத்த எங்களை பற்றி பேசுறதில்ல. 51வது சங்கீதத்தை போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க, 51வது சங்கீதம் என்ன worship இல்லையா, அந்த அந்த பாட்டுக்கு முதல் வாசிங்க என்ன, 51வது சங்கீதம் அந்த மேலுக்கு இருக்கிற ஹெட்லைன்ஸ் வாசிங்க. என்னவாமது பாவம் செய்த பிறகு உணர்த்தப்பட்டு தேவனுக்கு செய்த ஆராதனை. Hallelujah. It's a song. He made the song. He did the worship. பாருங்க, நாம எப்பயாவது பாவ குற்ற நிவாரண ஆராதனை செய்யறோமா, பாவ அறிக்கை ஆராதனை செய்யறோமா, இல்லைன்னு? No. நாங்க எப்பவும் எங்களுடைய பலவீனத்தை குறிச்சு ஆண்டவரே எனக்கு இது ஏலாது, இது இப்படி இருக்கு இப்படி இருக்கு, நான் எனக்கு கிடைக்கல கிடைக்கல இருக்கல சரி வரலன்றத சொல்றோம். ஏன் நான் இன்னும் சரியாகலன்றத கத்திட்ட சொல்றதில்லை. இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வர்ஷிப் இல்லையா, பாடல் தானே அது. எங்க பாடுவாங்க, ஆராதனையில தான் பாடுவாங்க. தேவனை ஆராதித்து பாடின பாடல் பாருங்க. எப்ப பட்சேபாலிடத்துல வேதம் அவ்வளவு தெளிவும் திறந்த முகமும், ஏனென்றா நாங்க எங்களுடைய இருதய கண்களை திறக்க வேண்டும், இருதயத்தின முகத்தை கத்தருக்கு முன்னால் திறக்கணும்னு கத்த விரும்புகிறார். பாருங்க, எந்த பெரிய ஒரு பொப்புலரான ராஜாட அந்த ரங்கத்தை இந்த வேதம் வழி வச்சிருக்கின்றா, எங்களை நாங்க கத்தரத்துல திறக்கும்படி. ஹல்லேலூயா இல்லையா. எந்த பெரிய மகிமை உள்ள ராஜா, ராஜாக்களை பற்றி எழுதக்குள்ள என்ன எழுதுவாங்க, அவங்களுடைய மகத்துவம், அவங்களோட மகிமை, அவங்களோட குளோரி, அவங்களுடைய வல்லமை, அவங்க செய்த காரியங்கள் தான் சரத்தில் எழுதப்படும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்த மனுஷன் புத்தகம் அவனுடைய அந்தரங்கங்களை எழுதுகிறது. எங்களுடைய வர்ஷிப் சகோதரர், எங்களுடைய ஆராதனை, இந்த நாட்கள்ல கத்தர் ஆராதனையை பற்றி சொல்லி தந்துட்டு இருக்கிறா, எங்களுடைய ஆராதனை தெரியுமா, எங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறது தேவனுக்கு எங்களை தெரியும். டோன்ட் வரி அபவுட் இட், இன்ச் இன்ச்சா மைக்ரோ மில்லி மீட்டர்ல கத்தருக்கு தெரியும் எங்களுக்கு எந்த இடத்துல என்ன இருக்குன்னு இல்லையா. இருக்கிற எல்லா மச்சங்களும் தெரியும், எங்களுடைய எல்லா குறைகளும் தெரியும், எங்களுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு வலிச்சா
அதை குறித்து அவர்கள் நம்மை குறித்து நாங்கள் கத்தரத்தில் ஒப்புவிக்கிறதை கத்தர் விரும்புகிறது உண்டாயிருக்கா. ஹல்லேலூயா. அதான் சொல்ற அந்த காலத்திலே நம்மை காண்கிற தேவன் வெளியரங்கமாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படி. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரிய ராஜா ஒரு பொம்பளையை கெடுத்து மோசம் பண்ணி புருஷனை கொண்டு கொலை செய்துட்டு இந்த புத்தகத்தை எழுதி வெளியில விட்டுருக்கான்டா. அவன் தேவனை குறிச்சு மேன்மை பாராட்டி இருக்கானா, இல்ல தண்ட புகழை குறிச்சு மேன்மை பாராட்டிருக்கான்? எந்த பெரிய ராஜா, எந்த பெரிய மகிமை உள்ள மனுஷன் வெளியரங்கமாய் தானே சொல்றது. நாங்க we have to be very open with God. என்ன, தேவன் நம்முடைய அந்தரங்கங்களை பார்க்கிறவராய் இருக்கிறாராம். அவர் என்ன சொன்னார் பாருங்க, நீயும் தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தகாரமாய் என்ன அந்தரங்கமாய் இருப்பதற்கு அல்லேலூயா. அந்த ரங்கத்திலே, அந்த ரங்கத்திலே நம்மை பார்க்கிற கத்த, இந்த சீக்ரெட் பிளேசஸ் ஹி நோஸ் அஸ். என்ன சீக்ரெட் பிளேஸ்? அவர் சீக்ரெட் பிளேஸ் காட் நோஸ் தட். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அப்ப கத்தர் அதுல சொல்ல வரேன்னா, நீ செய்கிற காரியங்கள் உன்னை மகிமைப்படுத்த இல்ல, தேவனுக்கு முன்புதாய் தெரியறதா இருக்கட்டும், அது நோக்கத்தை நான் அறிகிறேன். நான் தூரத்துல இருந்து நோக்கத்தை சிந்தையே அறிகிற கத்தர் நான் கிட்ட வரத்தவன் இல்லை உனக்கு கிட்ட. அதனாலதான் தாவீதே சொல்லுகிறாங்க, தூரத்துல இருந்து என்னுடைய சிந்தையை அறிந்திருக்கிற தேவனவர். ஹல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது காரியம், த ஸ்பிரிச்சுவல் திங். முதலாவது உலகத்துக்கு அடுத்த காரியத்துல நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம். இரண்டாவது காரியம் சொல்ல, ஆவிக்குரிய பகுதியில நாங்க ஆசீர்வாதங்களை இழக்கிற ஓட்டை எங்களுக்கு காட்டி கொடுக்குது. ஹல்லேலூயா. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி ரோட்டிலே 7 நாள் உபவாசம் என்று நோட்டீஸ் அடிச்சு அப்படி இருக்கா? அப்படி இல்லைன்னா அந்த ரங்கத்திலே உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி நரகம் போறதுக்கு இருக்கலாம், தெரியுமா உங்களுக்கு? என்ன முந்தி சொல்லிருக்கேன், கனதரம் பைபிள் வாய்ச்சபடினால நரகம் புறாக்கள் இருக்கான். அண்ணா சொல்லுவாங்க, நான் 24 தரம் பைபிள் வாசி முடிச்சுட்டேன். என்ன என்னோட கதைக்கிறீங்க? பைபிள் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. என்ன பெருமை உள்ளவனுக்கு கத்தர் என்ன செய்யறாரா? அது பைபிள் வாச பெருமையா இருந்தாலும் சரி, என்ன நீண்ட ஜெபம் செய்த பெருமையா இருந்தாலும் சரி, கத்தர் என்னத்துக்கு எதிர்த்து நிக்கிறார்? பெருமை உள்ளவங்க கேட்டுருக்குங்க. ஆவிக்குரிய பெருமையா இருக்கட்டும், மாம்சத்துக்குரிய பெருமையா இருக்கட்டும், உலகத்துக்குரிய பெருமையா இருக்கட்டும், கத்தர் இதெல்லாம் வேறு பிரிச்சு பார்க்கல, பெருமைக்கு எதிர்த்து நிக்கிறான். அல்லேலூயா. கொலகாரனுக்கு எதிர்த்து நிக்கிறேன் எழுதவே இல்லை, விவச்சகார காரனுக்கு எதிர்த்து நிக்கிறேன் எழுதவில்லை, பொய் சொல்றவனுக்கு எதிர்த்து நிக்கிறேன் சொல்லவில்லை, களவு செய்றவனுக்கு எதிர்த்து நிக்கல, பெருமை உள்ளவனுக்கு கத்த எதிர்த்து நிக்கிறா. அல்லேலூயா. அப்ப கத்தர் என்ன சொல்றாராம், நீ ஜெபம் பண்ணும்போது If you want a prayer, உனக்கு ஜபத்தில விடுதலை வர வேணுமா? கத்துறார் முதல் ஜபம், யூ ப்ரே இன் பிரைவேட். அறைய பூட்டிட்டு இனி அறை இல்லைன்னு சொல்லுவான். எங்க வீட்டுல ஒரு அறை தான் இருக்கு, ஜபத்துக்குண்டு ஒரு அறை இல்லை இல்லையா? ஆரம்ப நாட்கள் அப்படிதான் ஒரு அறைய ஜபத்துக்குண்டு வச்சிருக்கோம். என்ன நம்ம நம்ம நம்முடைய சந்ததி சந்ததியா சாமியாரை வச்சிருந்து பழக்கம் இருக்கு, சாமிக்குண்டு விக்கிறதுக்குண்டு ஒரு அறைய வச்சிருக்கிறது. என்ன அதை வச்சிருந்து அதுக்குள்ளதான் ஜெபம் பண்றேன், அதை சொல்ல வரையில கத்த
கதை சொல்றாருண்டா, தனிய போய் இரு. என்ன இதை பார்த்துட்டு சில பேர் சொன்ன, நாங்க மலைக்கு போய் ஜெபிக்கிறோம். என்ன மலையடியில கொண்டு போய் உழைச்சிருவாங்களா? இந்த பக்கம் இருட்டு, என்னடா போனால் காணல காணலன்னா அந்த பக்கத்தால வைக்க அவங்க பஸ் எடுத்து போட்டு போயிடுவாங்க. ஒஸ்லோ செய்திகள், என்ன ஒஸ்லோ ஆவிக்குரிய கிசு கிசு, நான் யாரையும் கிண்டல் பண்ணல சவர்ல, நாங்க புரிஞ்சு கொள்ள இல்ல. கத்தருடைய வார்த்தைகளை லிட்ரலியா எழுத்தின் வடிவத்திலேயே எடுக்க பாக்குறோம். கத்தர் எழுத்தின் வடிவத்தில் அல்ல, என்ன ஆவிக்குரிய அறிய விரும்புகிறார். எழுத்து கொல்லும், ஆவிதான் உயிர்ப்பிக்கும் சகோதரன். Hallelujah. Don't understand by the letters. அவர் எழுத்துல நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆவிக்குள்ள நாங்க புரிஞ்சு கொள்ளணும். தனிப்பட்ட ரீதியாய் நீ ஜெபிக்க ஆரம்பி. கார் கா என்ன வீட்டுல கலவடைக்கலாம், காருக்குள்ள இருந்து ஜெபிக்கலாம். காருக்குள்ள கத்த கேட்க மாட்டாரா? காருக்குள்ள கேட்கிறார். இப்ப எல்லாம் பாருங்க, சில வீட்டுல அறை இல்ல சகோதரர்ல. There's no extra room for you to sit and pray. So you have to find a private place to pray. அது சபை கட்டிடத்திலேயோ எங்கேயோ தனிப்பட்ட ரீதியான ஜெபத்துக்கு நேரம் நீ ஒதுக்கு என்று தான் கத்து சொல்லுகிறா. You meet God privately because you need the blessing in publicly. வெளியில ஆசீர்வாதம் வரணுமா? பிரைவேட்டா என்ன சந்திங்க? என்ன அப்படிப்பட்ட மினிஸ்டர் அவர் தனியா வந்து சந்திங்க, நாங்க மேடையில வச்சு உங்களை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. இப்படியான முறைகள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஜெபத்திலும் இருக்கு. நம்முடைய ஜெபங்கள் அவர் சொல்றாங்க, நீண்ட ஜெபம் செய்யாங்கண்டா, நீங்க ஒரு நாள் நினைக்காங்க சோர்ல, பத்து நிமிஷத்துல ஜெபிச்சுட்டு போயிடலாம். நீண்ட ஜெபம் என்றா ஆட்களுக்கு முன்னால சும்மா இழுத்து அடிச்சு கொண்டு போகணும்னு சொல்றா. பட் யூ ப்ரே லாங் வித் காட் அலோன். ஆக்களோட அதிக நேரம் நின்று ஜெபிக்கிறத பார்க்கலாம். கத்தரோட அந்த அவ்வளவு நேரம் செலவழிக்கிறத கத்தர் விரும்புகிறார். Privately, how much we are praying for our private things. நமக்கு வெளியால இருக்கிற பிரச்சனைகளுக்காக, நமக்கு நம்மை சுற்றி இருக்கிற போராட்டங்களுக்காக எவ்வளவு நேரம் தகப்பனோடு நாங்க தனியா பேசுகிறோம்? What is the prayer? என்ன அதனால சொன்னார், மாதிரியை சொல்லி கொடுக்கிறார். அக்களுக்கு ஜெபம் உண்டா எப்படி? என்ன யாரோட? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த தகப்பனே, தகப்பனே அப்பா, எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற போராட்டம், என்ன நடின்னு கூப்பிடுங்க. இல்லையா, யாரோ கூப்பிடறான்னு நீங்க போய் கூப்பிடாதீங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ நீங்க அதை சொல்லி கூப்பிடுங்க. என்ன அதான் அன்னைக்கு சவுண்ட சொல்லிட்டு வந்தேன், ஃபாதர் பக்ஸ்மன் டடின்னு சொல்லி படிப்பாரு. அதை பார்க்கவே உருக்கமா இருக்கும். சில பேர் டடின்னா அழுப்பி போய் தடியால் அடிக்கணும் கூட இருக்கும். என்ன இவன் அவன் கோப்பி, அவர் உண்மையாவே டடி இந்த அழுவார். இவர் அழுகிறம்மா, ஓ டடி ஏண்டா உனக்கு இந்த பாடு வேண்டாம். டோன்ட் கோப்பி எனிதிங், பீ ஃப்ரீ. அதான் சொல்ற தனியவா, தனியா கூச்சம் இருக்கா, வெக்கம் இருக்கா, பேச தெரியாம திக்குவாயா? யூ கம் அலோன், நோபடி நோஸ் தட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. உன்னுடைய எல்லா காரியமும் எனக்கு தெரியும். நீ என்னிடத்துல தனிமையா வந்து பேசு. I will bring the peace. நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை விடுதலை ஆக்குவேன். என்னுடைய வலது கரத்தினால நான் உன்னை உயர்த்துவேன். நீ என்னிடத்துல வந்து பேச ஆரம்பி. ஆக்களுக்குள்ள நின்று என்ன தெரியும் என்று அரசியல் விளையாட்டு காட்டக்கூடாதுன்னு கத்த சொல்றார். என்ன அரசியல் விளையாட்டு? எனக்கு தெரியும் மினிஸ்டர். என்ன போராடத்துல எல்லாம் ரெண்டு மினிஸ்டரோட நின்று போட்டோ எடுக்கிறது. எல்லா மினிஸ்டரும் போஸ்ட் தருவான். முந்தி நம்மட காலத்துல எம்பியை காண்றதே பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க பார்லிமெண்ட்ல போய் பிரசிடண்டோட போட்டோ எடுத்துட்டு வரலாம். அவ்வளவுக்கு மலிஞ்சிட்டேண்டா, அந்த அளவுக்கு வந்துட்டான். You can take the photo, you say that I know him. அதான் கத்த சொல்ற, இந்த விளையாட்டு விடாத.
கத்தர் எனக்கு தெரியும் ஆக்கல கண்டா அப்படியா இப்படியா ஓ என்னப்பா அவர் அவரை போல அப்படி இல்லை இப்படி இல்ல ஆக்கல் போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை அவருக்கு நமக்கு தொடர்பு இல்லாது. கதசுரா அந்த காலத்துல அந்த ரங்கத்துல அந்த காலத்துல இல்ல அந்த ரங்கத்திலே இல்லையா இல்லையா அந்த ரங்கத்துல என்ன நீ சந்தி ஏண்டா உனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐ நோ யுவர் ப்ராப்ளம்ஸ், ஐ நோ யுவர் வீக்னஸ், ஐ நோ யுவர் கெப்பாசிட்டி, ஐ நோ எவ்ரி திங் அபவுட் யூ. ஸோ டெல் மீ ஐ வில் ரிலீஸ் யூ. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்ன விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவா. என்னை நோக்கி கூப்பிடு, என்னிடத்துல வந்து பேசு. ஏண்டா நீ சில நேரம் இன்றைக்கு கிணப்பேட்ட பிரச்சனை தெரியுமா, நாங்கள் சில சில ஆவிக்குரியவங்க நாங்கள் நாங்கள் அழகாக ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம். வி ஆர் வெரி வெரி ரிச் இன் வேர்ட்ஸ். அண்ணன் நம்முடைய நம்முடைய ஜபங்கள் அநேக வாக்குத்தங்கள் அநேக காரியம் இப்படியே ஜபிச்சுட்டு இருக்கக்குள்ள புதுசாக வர்ற அல்லது கொஞ்சம் ஒக்கம் கூச்சமாக இருக்கிறவங்களுக்கு ஜபம் வராது வாயில். உங்களை மாதிரி எனக்கு ஜபிக்கிறா, எனக்கு இருந்த பிரச்சனை. It took so long time for me to pray in the public. கதரு சோத்ர என் ஊழியக்காரர் எல்லாருக்குள்ளயும் வச்சு ஜபின்னு சொல்லுவார். நான் அதைத்தான் அடிக்கடி செய்யறது ஆக்களுக்கு, இங்க நீங்க ஜபிங்க நீங்க ஜபிங்க, பிகாஸ் இட் ஹெல்ப் மீ. என்ன விடுதலை ஆக்கின காரியம். ஹல்லேலூயா. சரியான கூச்சம் வசனம் வராது, வாய திறக்க போனா அழுவேன். அழுகிற என்ன தெரியுமா, ஆக்கள் ஒரு பெரிய மன துருக்கத்தின் ஆளாக்குண்டு. நான் அழுகிற என்னடா ஏ இல்லாம நினைச்சு திக்க திக்க வாயில வார்த்தை வராது, கண்ண கண்ணீர் வர தொடங்கிடும். ஏன்டா ஆண்டவரே எனக்கு வருதில்லை வருதில்லை வருதில்லை. ஏசு ஏசு ஏசுன்னு அப்படியே முடிச்சிடுறது. ஜபம் தொடங்கி எப்படி முடிக்கிறேன்னு தெரியாது. இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறாங்க. நாங்க அடிக்கடி நினைச்சு கொள்ளோம் சார், நம்மளோட நிக்கிறவங்களோட நம்மளோட ஜபம் கிரிய செய்யுதா. How simple we are with other people among us. நம்முடைய நம்முடைய எல்லா காரியம் நல்ல உருக்கமா ஜபிக்கிறது நல்ல, வார்த்தைகள் வாக்கு தத்துவத்தோடு ஜபிக்கிறது நல்ல, ஆசீர்வாதமானது. ஆனா நம்மளோட இருக்கிறவன் நாம் அதிகமா சேரும் தன்னால முடியாதுன்னு போனா அதுவும் ஒரு இடரல் தான். ஹல்லேலூயா. The simplicity. Be simple. And so, be open, be simple. Hallelujah. நீ ஜெபிக்கிற போது நீண்ட வசனங்கள் நீண்ட வசனம் பண்ணவனு சொல்லல சொல்ல நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி ஜெபிங்க. But that prayer you can pray in alone. In private. என்ன அங்கெல்லாம் போய் அப்படி நின்று எல்லாம் என்ன இழுத்து விடையலாது. அது நமக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். என்ன Because I know you. என்ன நம்ம பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சாலுக்கு முன்னால எவ்வளவு தாழ்மையா இருப்போமோ அவ்வளவு தாழ்மையா இருக்க கத்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. என்ன யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டர் இருக்கிற நம்முடைய நம்முடைய உடம்புல இருக்க எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர்கிட்ட போயிட்டு நின்று நம்முடைய பீரம் பேசலாமா? நான் சொல்லிடுவேன், தம்பி லிவர் 80% போயிட்டு என்ன என்ன கிட்னில அப்படி இப்படித்தான் இருக்கு, லங்ஸ் எப்ப காத்த விட்டு கொண்டு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சோன்னா அடிச்சவே போய் வீட்ட மனுஷியோட பேசுங்க. இதை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப என்ன செய்வோம் நம்மளோட பிரச்சனை தந்தைங்க? ஐயா என்ன செய்வது, என்ன செய்வது, லங்ஸ்ல பிரச்சனைக்கு என்ன செய்வது, என் லங்ஸ் வீக்கா இருக்கு, என் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணதில்லை. இப்ப இதை சொல்லி தந்தோடனே இப்ப கிட்னிக்கு லங்ஸுக்கு எல்லாம் ப்ரே பண்ணாதீங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, நம்முடைய ஆவிக்குரிய கிட்னி எவ்வளவு ஃபங்க்ஷன் பண்ணுது, நம்முடைய சுவாசம் எவ்வளவுக்கு ஜீவ சுவாசம் எவ்வளவுக்கு இருக்கு, ஆவில அனல் எவ்வளவுக்கு இருக்கு. கத்தர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இதோட முடிக்கிறேன்.
இல்லையா? நான் ஜெபம் பண்றதை குறித்து மற்ற காரியங்களை நான் பார்க்கலாம். எனக்கு ரெண்டு காரியத்தை நாங்க பார்த்திருக்கோம். ஒன்று சகோதரர்ல, தர்மம் செய்கிறதுனாலே வருகிற பரவசம், அந்த பரவசத்தை குறித்தல்ல பின்னணியை கத்தர் காண்கிறவராயிருக்கிறார். நம்முடைய நோக்கத்தை தான் கத்தர் தேடுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க எவ்வளவு இல்லையா அந்தரங்கத்திலே நம்முடைய காரியங்கள் இல்ல அவரிடத்திலே நாங்க திறந்த முகமாய் நாங்க எளிமையாய் இருக்கிறதை கத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் அல்லது அவரிடத்துல வெளிப்படுத்த போக்குல நாங்க பெருமை உள்ளவர்களா இல்லாதபடிக்கு கத்த விரும்புகிறார். ரெண்டு காரியத்திலும் கத்தரங்களை நேசித்து நம்மை வழி நடத்த ஆசீர்வாதமும் ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்க, இந்த ரெண்டு காரியத்திலையும் we are going to work out. நான் முழுமையா சொல்றேன், எண்டையோட மாறிடுறதுன்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லுங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன் இல்லையா? அற்பமான ஆரம்பத்தினால இது சிம்பிள் பைபிள் ஸ்டடி தான் சொல்றல, பட் this is going to be a very big anointing meeting for you if you start. பெரிய அபிஷேக கூட்டத்துல நடக்கிறது போல உங்களுக்குள்ள நடக்கும். உங்களுடைய தீர்மானத்தை கத்த விரும்புகிறார். இது ஒரு சாதாரண எளிமையான ஒரு வேத படிப்பு தான், ஆனா நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா. He is talking to change our life. அனபடினால எழுந்து நின்று கர்த்தருக்குள்ள நாங்க ஒரு விஷயம் நாங்க எங்களை ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களுக்காய் கர்த்தாவே எங்களுடைய பின்னணிகள் ஆண்டவரே எங்களுக்கு நினைவூட்டப்படும்படியாய் எங்களுடைய நோக்கங்கள் ஆண்டவரே எங்களுடைய கொடுக்கிறதுல எடுக்கிறதுல செய்கிறதுல வருகிற பின்னணி ஆண்டவரே நீர் அறிகிறவராய் இருக்கிறபடினால் எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் நாங்க ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரத்துல நாங்க ஒப்பு கொடுப்போம்.